இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய போர் வியூகத்தை பல நேரங்களிலும் மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அப்படின்னு சொல்கிறத போன பதிவில் நம்ம பார்த்தோம் ஷக்கர்ஹா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அது பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஜம்மு காஷ்மீருக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஷக்கர்ஹா நம்ம உலக அமைப்புக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு ஷக்கர்ஹாவில் ஷக்கர்ஹா யூனிட் அப்படிங்கிற புதுவிதமான படை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானால் தான் அதை தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது व्यूह शकर இந்த ஒரு இடத்தை பற்றி தான் நிறைய பேர் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பேசி வராங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ட்ரோன்ஸ் அப்பப்போ இந்த இடத்துல பறக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம இராணுவத்திடம் தெரிவிக்கிறார்கள் ட்ரோன்ஸ் பறக்குது அப்படின்னா அந்த ட்ரோன்ஸை வச்சு அவங்க என்னமோ அங்கே செஞ்சு வேலை பார்த்துட்ருக்காங்க சொல்லப்போனால் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரோன்ஸை வாங்கி ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு நூறு கணக்கான ட்ரோன்ஸை பறக்க விடக்கூடிய அந்த டெக்னாலஜியை படித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக தனியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சக்கர்ஹா யூனிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஷக்கர்ஹா யூனிட் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வேலையை தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் நம்முடைய உளவு அமைப்புக்கு கிடைத்த உடனே நம்ம இராணுவ வீரர்கள் குறிப்பாக இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா அதை எதிர்த்து ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் சோதித்து பார்க்க போகிறார்கள் இப்போ இருக்கிற ட்ரோன் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அதாவது நம்ம நாட்டு ட்ரோன் இல்லாமல் வேறு நாட்டு ட்ரோன்ஸ் வருகிறதா அப்படிங்கிறத கொஞ்சமாக சென்ஸ் பண்ணி அப்படி சென்ஸ் பண்ண பிறகு அதை செயலிழக்க வைத்து அப்படி செயலிழக்க வைக்கும் போது அது ஜிபிஎஸ் ஆகிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஆகிருக்கலாம் இந்த மாதிரியான சர்க்கியூட்டை செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மையான ட்ரோன் சிஸ்டத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் அதே ட்ரோன் சிஸ்டத்தில் லேசர் வெப்பனும் இப்போ சின்ன அளவில் நம்ம பயன்படுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய இந்த ட்ரோன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் டைமாக நிறைய ஏரியாவை ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணும் அப்படி ஸ்கேன் பண்ணி அங்கே ட்ரோன்ஸ் ஏதாவது வருகிறது என்றால் அதற்கு எதிரான பல விதமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஆண்ட்ரிட்ரோன் சிஸ்டம் நாலு கிலோமீட்டர் ரேடியஸ்னா இதுக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு கிலோமீட்டர் ரேடியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை தான் செயலுக்கே வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸிஸ்டிங் ட்ரோன் சிஸ்டமாக இருக்குது ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை கூட நம்மளால் செயலிருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அதிநவீன சர்க்யூட் இருந்தாலும் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ரிட்டர்ன் டு ஹோம் அப்படிங்கிறதுலாம் அதனுடைய மெமரியில் இருந்தாலும் அந்த மெமரியை டோட்டலாக இரேஸ் பண்ணுற அளவுக்கான டெக்னாலஜி நம்ம ஆண்டிட்ரோன் சிஸ்டத்தில் இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுகிறது இதை சரியான விதத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை டெஸ்ட் பண்ணணும் செக்யூரிட்டி அப்படிங்கிறவங்க விரும்புகிறாங்க எப்ப வேணாலும் இந்த ஜம்மு காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பனிப்பொழிவு ஏற்படலாம் இல்லாட்டி மழை வரலாம் பல விதமான தட்பவெட்ப நிலையில் மாறுபாடு வரலாம் இந்த மாறுபாடுகள் வரும்போதெல்லாம் இந்த ஆண்டிட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது பக்காவா வேலை செய்ய வேண்டும் சப்போஸ் அப்படி வேலை செய்யவில்லை என்றால் இப்ப நம்ம சோதிக்க போகும் அந்த ஆண்டிட்ரோன் சிஸ்டத்தை மறுபடியும் நம்ம தேவைக்காக மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிறைய இராணுவ பிரிவுகள் அவங்க ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் உளவமைப்பு என்னென்ன செய்திகளை தந்திருக்கிறது அதே நேரத்தில் நமக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை நடவடிக்கைகளில் இனி ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் நடந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஸோ பனிரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீனாவும் இந்தியாவும் என்ன பேசினோம் அப்படிங்கிறது இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் சிக்கிமில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஹாட்லைன் அப்படிங்கிறத மறுபடியும் திறந்திருக்கிறார்கள் ஸோ சிக்கிம் ரீஜியனில் சீனாவும் இந்தியாவும் இனி சண்டை போடக்கூடாது அந்த எல்லை பிரச்சனை வரக்கூடாது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஹாட்லைன் வழியாக பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அறிவிப்பாக இருக்கிறது இந்த அறிவிப்பு நல்ல ஒரு அறிவிப்பு தான் ஏன்னா இந்த ஹாட்லைன் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் நேரடியாக சீனாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கூட இந்தியாவினுடைய உயர் அதிகாரிகள் பேச முடியும் இல்லாமல் சீனாவினுடைய அரசாங்கம் அங்கீகரித்த பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய இழுபறியான விஷயம் அதற்கு பதிலாக இந்த ஹாட்லைன் மிகப்பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அடுத்ததாக வேறொரு செய்தியும் இருக்கு நம்ம இந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி போர் பயிற்சிக்காக நம்முடைய ஐம்பது ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார்கள் இப்போ ரஷ்யாவை மட்டுமே நம்ம நம்பியிருக்க முடியாது அதனால அமெரிக்காவையும் நம்பியிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் வேற வழி கிடையாது உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த இரண்டு நாடுகளையும் பகைக்காமல் இந்தியா எப்போதும் அணிசேரா நாடாக மட்டுமே இருந்து வருகிறது அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஸோ இருந்து நூத்தி இருபத்தி ஏழு கன் வகைகளை வாங்குவதாக ஒப்பந்தம் போட்டிருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த ஒப்பந்தத்துக்கு அனுமதி கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நூத்தி இருபத்தி அந்த துப்பாக்கிகளாக இருக்கட்டும் அந்த துப்பாக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய குண்டுகளாக இருக்கட்டும் டோட்டலா எத்தனை ரூபாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை இப்ப நம்ம அமெரிக்காவுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறத யோசித்து வருகிறது நம்முடைய இந்திய ராணுவம் இல்லாட்டி டிஆர்டிஓ போன்ற அமைப்புகள் இந்த ஒரு பில்லியன் கொடுப்பதற்கு பதிலாக நாம என்ன செய்யலாம் 76 சிக்ஸ் எம் துப்பாக்கியை இப்பதைக்கு பயன்படுத்தலாம் இந்த நூத்தி இருபத்தி ஏழு துப்பாக்கி எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கப்பற்படையில தான் இந்த நூத்தி இருபத்தி ஏழு துப்பாக்கி ரகம் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு என்வியான்மென்டா இருந்தாலும் சரி அது கரெக்டா வேலை செய்யும் அப்படிங்கறதுல மாற்றுகிறது கிடையாது மிகப்பெரிய ஒரு தொகையா இருப்பதால் இந்த ஒரு விஷயத்தை இல்லாட்டி இந்த ஒரு தயாரிப்பை மேட் இன் இந்தியா தயாரிப்பாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற அப்படிங்கிறத அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு முன்பாக இத்தாலியிடம் இருந்து தான் நம்ம இருந்தது ஒரு தான் வாங்க வேண்டியதாக இருந்தது ஆனால் இந்த ஓடிஓ மெலாரா அப்படிங்கிற நிறுவனம் இரண்டாயிரத்தி பதிமூணுல விவிஐபி சோப்பர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்கேம்ல ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலும் அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடை பெற்று வருகிறது அதனால தான் இத்தாலிட்டு இருந்து அதை வாங்காம நம்ம யாருக்கு இருந்து வாங்குவதாக முடிவெடுத்தோம் அமெரிக்காவிடம் இருந்து வாங்குவதாக முடிவெடுத்தோம் ஆனா இவ்வளவு பெரிய ஹியூஜ் பிரைஸ் கொடுப்பதற்கு பதிலாக இப்ப நாம என்ன செய்யலாம் நாமே தயாரித்து விட்டோம் என்றால் நாம் பிற நாடுகளுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய ராணுவம் நிற்கிறது டோட்டலா இதை பத்தி கூடுதல் உங்களுக்கு தெரியணும்னா நூத்தி இருபத்தி ஏழு எம் சிக்ஸ்டி டூ கேலிபர் எம் ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லி சர்ச் பண்ணி நிறைய தெரியும் கிட்டத்தட்ட இதனுடைய சர்ச்ல்ஸ் ரொம்ப கிலோமீட்டர் இருபது நாட்டிக்கல் மைல் தூரம் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ரஃபேல் ரக விமானம் அடுத்ததா எப்போது வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இன்னைக்கு அதுக்கு அப்டேட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ரஃபேல் விமானமும் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அறிவிப்பு வந்துச்சு கடைசியாக நம்ம ரஃபேல் விமானத்தினுடைய அடுத்த ஸ்குவாடன் அப்படிங்கிறத ஹசிமாரா ஏர்பேஸில் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹசிமாரா ஏர்பேஸில் மட்டும் கிடையாது ரஃபேல் எங்கெங்கே நிற்கிறது அப்படிங்கிறத சீனாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்முடைய இராணுவ ஜெனரலிடம் கேட்கப்பட்டது அதுக்கு ராணுவ ஜெனரல் அவர்கள் சொன்ன பதில் தான் ரொம்ப வியப்பாக இருந்தது நீங்கள் நிறைய இடத்துல நிறைய செய்தி ஊடகங்களில் ரஃபேல் இந்தந்த ஏர்பேஸில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிற செய்திகளை கேட்டிருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது ரஃபேல் விமானத்தை நாங்கள் எங்கே நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரகசியம் எதிரி நாட்டவர்களுக்கு கூட அந்த ரகசியம் இன்றளவும் தெரியாமல் இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி வரும்போது ரஃபேல் விமானம் நம்முடைய தேவைக்காக வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மட்டுமே கொடுத்திருக்கிறார் இவ்வளோ சாட்டிலட் யுகம் அதாவது எந்த நாட்டில் எது நடந்தாலும் எல்லாருக்குமே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு யுகத்தில் இப்படி ரஃபேல் விமானத்தை எந்த ஏர்பேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக வைத்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பை நம்முடைய ராணுவ ஜெனரல் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய யுக்திகள் இருக்கும் எவ்வளோ பெரிய வியூகங்கள் இருக்கும் போர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பலசாலி கோலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யார் திறமைசாலி யார் எந்த நேரத்துல நல்ல முடிவுகளை எடுக்கிறாங்க ரொம்ப நுணுக்கமான நுட்பமான முடிவுகளை எடுக்கிறார்களோ அவர்கள் ஒரு யுத்தத்தில் வெற்றி பெறுவார்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா வியட்நாம் யுத்தத்தில் அமெரிக்கா தோற்று ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பாகிஸ்தான்கிட்ட மிகப்பெரிய ஒரு படை இருந்தது அமெரிக்கா கொடுத்த படை அப்படின்னு சொல்லலாம் அதை தவிடுபடி ஆக்கியது இந்தியாவினுடைய இராணுவம் இப்படி பல நேரங்களிலும் நம்முடைய அந்த பவர் நம்முடைய திறமை நம்முடைய முடிவெடுக்கும் திறன் இது எல்லாமே நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஸோ ரஃபேல் எந்த இடத்துல எந்த ஏர்பேஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வேணாலும் தேடி பாருங்கள் ஆனால் அந்த செய்திகள் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியான மேலும் விவரங்களை தேடாமல் இருப்பது தான் நல்லது நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய நாட்டுக்கும் தான் நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த ஒரு சேனல் வழியாக நம்முடைய சீக்கிரட் எல்லாமே வெளியில வைக்கி ஏன்னா ரொம்ப பெரிய வியூகங்கள் எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களே அப்படின்னு தான் கண்டிப்பா கிடையாதுங்க நானும் பலவிதமான செய்தியை படித்த பிறகு எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது எதை சொன்னா எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படிங்கறத தெளிவாக யோசித்த பிறகுதான் நம்முடைய செய்திகள் வெளியாக போகின்றன அதுலேயும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஒரு யூனிட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம் இதை மட்டும் எவனாவது இங்கிலீஷில் ஒரு சப்டைட்டில் போட்டு பாகிஸ்தானுக்கே அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பற்றிலாம் இவனை பேச ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னா நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான் ஆனால் அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கும் அதே மாதிரியான செய்திகள் வெளியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி நம்ம பேசவே இல்லைனா நம்மளை முட்டாளனே நினச்சிட்டு இருப்பான் இந்த ஒரு கேப் இந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப் இனி இருக்கக்கூடாது எங்கே என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும் நம்முடைய இந்தியாவுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி பல நாடுகளுக்கும் பரவட்டும் அது மட்டும்தான் இந்த ஒரு சேனலுக்கு நாம் வைத்திருக்கும் குறி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்